இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் இந்த நாளின் செய்திகளுக்காக இந்த செய்திகளை கேட்கும்படியாக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரோடும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களோடும் கர்த்தர் இருந்திருப்பார்கள் சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே இந்த நாளுடைய செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் நானும் கேட்டுக்கொண்டிருக்கோம் தேவன் பிரலோகத்திலிருந்து ஒவ்வொரு நாளினுடைய செய்தியை கர்த்தர்கோடு கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட செய்திகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நான் கருத்தர்களை விசுவாசிக்கிறேன் நீங்கள் கேட்பது மாத்திரமல்ல இந்த செய்திகளை மற்றவர்களும் தெரிந்து கொள்ளும்படியாக மற்றவர்களுக்கும் நீங்கள் அனுப்பும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய உள்ளத்தையும் தொடுவார் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் கர்த்தர் நம்மை நடத்துவார் கர்த்தர் நம்மை வழிநடத்தி ஒவ்வொரு நாளின் செய்திகளையும் பரலோகத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நான் கருத்தருக்கு நினைச்செலுத்துகிறேன் இந்த நாளின் செய்தியும் நம்முடைய தலைப்பு என்ன என்று சொன்னால் த ஜர்னி ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேலின் பயணங்கள் என்று தலைப்பின் கீழாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளின் செய்தி கிராஸிங் த ஜார்டன் டு ரீச் கேனன் யோர்தானை கடந்து காணானுக்குள் பிரவேசிக்கிறோம் என்று சொல்லி தலைப்பின் கீழாக நாம் பார்க்குறோம் காணானுக்கு போவது போகும் போகும்படியாக யோர்தானே கடந்து என்று சொல்லி இந்த இந்த நாளின் செய்தி அந்த தலைப்பின் கீழாக நாம் செய்திகள் கேட்டுக்கப் போகிறோம் யோர்தானுடைய அனுபவம் எப்படி இருந்தது காணானுக்குள் போவது போகும்படியாக அவர்களை எப்படி ஆண்டவர் யோர்தானை கடக்கும்படியாக தயார் செய்தார் என்று சொல்லி நிகழ்வு வேதாவத்தின் மூலியமாக நாம் படிக்கப் போகிறோம் தேவ செய்திக்கு போவதற்கு முன்பாக தலையில் தாழ்த்து ஜப ஓம் நேசிக்கிற ஆண்டுவரே நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் நாங்கள் சொந்தத்தில் இல்லை ஆண்டுவரே நீர் என்ன எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறீரோ நீர் என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்க சித்தமாயிருக்கிறீரோ அதே எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசிக்க அதே நாங்கள் எங்களுடைய காதுகள் கேட்க கருத்தர் கிருபசியம் பகலோத்தின் மண்ணாவை நாங்கள் முழுமையாக புசிக்க கருத்தர் கிருபசியும் ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் ஏசு பிதாவே ஆமே ரெண்டு கூட்டம் பலவத்தில் இருந்துச்சான் பரலோகத்தின் வாசலில் ரெண்டு கூட்டம் இருக்குது அந்த ரெண்டு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டம் வந்து ஆண்களுடைய வரிசையாக இருந்துச்சு இன்னொரு கூட்டம் பெண்களுடைய வரிசையாக இருந்தது முன்னாடி இருந்த யோவான் என்ன கேட்குறாரு இந்த ஜனங்களை எப்படி பிரிக்கிறது என்று சொல்லி சொல்லி அவர்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாராம் எல்லா ஜனங்கள் நிற்கிறாங்க இந்த மனிதர்களை இந்த இந்த ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு யாரெல்லாம் மனைவியுடைய சொல்லை கேட்காதபடி தேவனுடைய சொல்லை கேட்டு தன்னுடைய குடும்பத்தை நடத்தினாங்களோ அவங்க எல்லாம் ஒரு லைனில் நல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க மற்றவங்கள்லாம் ஒரு லைனில் நில்லுங்க அப்படின்னு சொன்னும்போது நிறைய பேர் ஒரே லைனில் நின்றாங்களாம் இவங்கள்லாம் யார் அப்படின்னு சொன்னால் மனைவி பேச்சை கேட்டு மனைவி சொல்லை கேட்டு தேவனுக்கு சித்தம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை தானோ என்று நடத்தின ஒவ்வொரு மனுஷனும் நின்றுருந்தாங்களாம் ரொம்ப கவலைப்பட்டாரோ யோகன் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு இவங்களை பார்த்து இப்படியா நடத்துவீங்க குடும்பத்தை தேவன் உங்களை நடத்தும்படியாக அவளுக்கு ஒப்பு கொடுத்து அவர் காரியங்களை செய்யாமல் இப்படி நடத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடிந்து கொண்டாரோ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாரோம் ஒரே ஒரு ஆள் மாத்திரம் தனியாக நின்னாரோம் பெரிய கூட்டம் பெரிய வரிசை நிற்குது லைன் நிற்குது தனியாக ஒரு ஆள் மாத்திரம் நின்னாராம் அதை பார்த்த மாத்திரத்தில் யோவனுக்கு ரொம்ப சந்தோஷம் பா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஒரே ஒரு ஆத்மா மாத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ ஆரம்பித்தாரோ அந்த மனுஷனை பார்த்து பா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல உங்களை பல்லவத்துக்குள்ளே விடுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தான் முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ ஆரம்பித்தாரோம் அப்போ அவர் யோவன் பக்கத்தில் போய் ரொம்ப புகழறீங்க ஐயா எனக்கு கொஞ்சம் வெக்கமாக வருது என்ன பிரச்சனைனா என் ஒய்ஃபு தான் தனியாக நிற்க சொன்னாங்க என் கூட்டத்தில் கூட சேரக்கூடாது நீ தனியாக தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் என்னை சொல்லி அமிச்சுட்ருக்குறாங்க ஐயா அதனால் நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் எனக்கு கண்பானே தேவனுடைய ஜனமே அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை யாரை பார்த்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் மற்றவர்களை பார்த்து நம்முடைய இனத்தின பந்துக்களை பார்த்து நம்முடைய நண்பர்களை பார்த்து நம்முடைய எதிர் வீட்டுக்காரங்களை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய இல்லத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறோ அதையெல்லாம் நம்ம வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம் மற்றவர்களை பார்த்து மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கற்ற நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் தேவனை நோக்கி பார் தேவன் மாத்திரம் நம்முடைய தலைவராக இருக்க வேண்டும் தேவன் மாத்திரமே நம்ம கண் கண்ணுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுக்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் இந்த நாளில் நீங்கள் நானும் காணானுக்கு போகும்படியாக காத்து கொண்டிருக்கிறோம் பரம காணான் பரலோகத்தில் இருக்கிற அந்த வீட்டை நாம் சுதந்திரத்து கொள்ளும்படியாக நீங்கள் நானும் பாதுகா பாதுகாப்பாய் நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் எந்த நாளின் செய்தி நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது ஜோ யோசுவா எழுதின யோசுவா யோசுவா எழுதின காரிய புஸ்தகத்தில் நீங்கள் நானும் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் கடைசியாக யோசுவா தான் காணான்னு கூட்டிகிட்டு போகிற ஒரு ஆள் மூசைக்கு அப்புறம் ஆண்டவர் மூசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு அப்படிப்பட்ட யோசுவா ஒரு நிமிடம் கண்களை கலங்கி நிற்கிற ஒரு காரியம் மூன்றா மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தை அப்படி வாசித்து பார்த்து அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திர அனைவரும் சித்தியமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போ கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள் யோசுவா எப்போவுமே கொஞ்சம் பயந்த சுபாவம் நடந்துருமோ நடக்காதா ஒரு கேள்வியோடு வாழ்கிற ஒரு மனிதன்தான் யோசுவா நிறையா காரியங்கள் ஆண்டு சொல்கிறாரு ஆண்டவர் நான் மோசையோடு இருந்தேன்ப்பா மோசையை நீ மோசையை நடத்தினதை நீ பார்த்த உன்னையும் நான் நடத்தப் போகிறேன் அதையும் நீ பார்ப்பாய் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஆனால் யோசுவாவுக்கு இந்த யோர்தான் தான் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் யோர்தானை கிடக்கணுமே யோர்தான் கடக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு ஆனால் இது நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டெல்லாம் போய் பார்த்து பிளான் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் பாலையும் இறங்கி உட்கார்றாங்க ஏழாவது வசனத்தில் வாசன்னு சொன்னால் ஏழாவது வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் வாட் அ ஒண்டர்ஃபுல் வேர்ட்ஸ் வாட் அ ஒண்டர்ஃபுல் ப்ராமிஸ் வாட் அ ஒண்டர்ஃபுல் வேர்டிங் அ கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் நம்மை பாதுகாக்கும்படியாக அப்படியே 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 கையை பிடிச்சி அப்படியே நான் நடத்த போகிறேன்ப்பா நீ கவலைப்படாதப்பா நீ ஏன் கவலைப்படுற நீ ஏன் கஷ்டமாக உட்காந்துட்டுருக்க உன் வீடு கஷ்டத்தில் இருக்குது என் பிள்ளைகள் படிப்பாங்களா என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு இருக்குதா என் மனைவி வேலை வேலைக்கு போக கிடைக்குமா எனக்கு வேலை கிடைக்குமா எல்லாம் நினச்சி 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 கவலையோட கிணத்துல கை வச்சு உட்காந்துருக்கும் போது ஒய் யோ கெடிங் ஒரேடு ஏன் நீ கவலைப்படுற இஸ்ரோல் ஜனங்கள் பார்க்கும்படியாக நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை யோசுவாவுக்கு வருகிறது யோர்தானை கடக்கும்படியாக ரெடி ஆகிட்டாங்க ரெ ரெடி பொழுது யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் எப்படி நீ தயாராக வேண்டும் பதினான்கு வருஷம் ஜனங்கள் யோர்தானே கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள் ஆசாரியர்கள் உடன் புறப்பட்டார்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பாக முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை பார்க்கிறவர்களாக நோக்கி நிற்கிறவர்களாக யோர்தான் மாதிரி ஒரு பெரிய ஆற்றம் ஆறு நமக்கு முன்பாக நிற்கிறது பிரவாகித்து ஓடுகிறது அறுப்பு காலம் யோர்தான் கொஞ்சம் அப்படியே ஆக்ரோஷமாக இருக்குது அப்படி காலை வச்சு அப்படி இழுத்துட்டு போயிடும் அப்படி வேகமாக போகுது யோர்தான் அந்த யோர்தானை கடக்கும்படியாக ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு வந்து அதில் காலை வைக்கும் பொழுது அந்த தண்ணி ரெண்டாக பழகுது மேலே தண்ணி அப்படியே நிற்கிது கீழேந்து அப்படி தண்ணி ஓடுது வெட்டாந்தரையிலே பெட்டியை வைத்து நின்றார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய ஜனகமே என் கண்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே யோர்தான் போல பிரச்சனை பிரவாகித்து வரும் பொழுது நம் எதை பார்த்து நீங்கள் நான் நடக்கிறோம் எப்படியாவது நீச்சல் அடித்து தாண்டி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோமா எப்படியாவது படகிடு கையை பிடிச்சி காலை பிடிச்சி போயிடலாம்னு நினைக்கிறோமா இல்லை தேவன் என்னை நடத்துவார்னு சொல்லி நம்முடைய வேதாகுமத்தை எடுத்துக்கொண்டு உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிறவர்களாக நீங்கள் நானும் காணப்படுகிறோமா நிற்கிறாங்க அப்படி கடக்கும்படியாக ஜனங்கள் நடந்து போகிறார்கள் அப்படி போகும்பொழுது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கல் எடுத்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கல் எடுத்து கொண்டு வந்து நட்டுறாங்க எதுக்கு அப்படின்னா உன்னுடைய சந்ததிகள் இதை பார்த்து தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் என்னை எப்படி வழிநடத்தினார் என்று சொல்லி அதை பார்க்கும்படியாக அதை அடையாளமாக வைக்கிறார்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்ன முதல் மார்க் எடுக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறோம் பெரிய ஆளாய் வரணும்னு சொல்லி கொடுக்குறோம் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும்னு சொல்லி கொடுக்குறோம் பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்னு சொல்லி கொடுக்குறோம் யாராவது தேவனுடைய வார்த்தையை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே சுமக்கணும் அப்படின்னு சொல்லி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியின் தேடுங்கள் அப்படி அவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்த வேண்டும் இதை ஒவ்வொரு நாளும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா யோர்தானை கடக்கும்படியாக அவர்கள் உடன்படிக்கை பெட்டியோடு நிற்கும்பொழுது இதை எல்லாம் பார்த்து யோசுவா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கள்ள கொண்டுமே நட்டு இதை உன் சந்ததிக்கு சொல் அப்படின்றார் சரி யோர்தானை கடந்து வந்துட்டாங்க கொடு நடந்து வரும்பொழுது அவருக்கு இன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அவருக்கு இன்னும் சந்தேகமாகவே இருக்குது யோசுவாவுக்கு இது பார்த்த யோர்தானை கடக்கும்படியாக நடந்து வந்தாச்சு எவ்வளோதானே கடந்து வந்தாச்சு ஆண்டவர் எரிகோ முன்னாடி இருக்குது இந்த எரிகோ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி குழப்பத்தோடு வருகிறப்ப ஒரு பொருத்தனை பண்ணுறார் என்ன பொருத்தனை பண்ணுறாரு போவோம் நீங்களாக நானான்னு கேட்க போவேன் நம்முடைய ஆள் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இந்த பட்டணத்தை எனக்கு கொடுக்க போகிறேன் இல்லையா இது மனங்கடிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனதில் ஒரு பொறுத்தனையோடு போகிறார் நீங்கள் நானும் வேதாகமத்தை நம்முடைய வேதாகமத்தை யோசுவா ஐந்தாவது அதிகாரத்திற்கு நீங்கள் நானும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம் யோசுவா ஐந்தாவது அதிகாரம் பதிமூணு பதிமூணுலேருந்து நான் வாசிக்கிறேன் பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிராக நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா விடத்தில் போய் அவழுத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான் இதையெல்லாம் முன்னாடி யோசித்து வைக்கிறாரு அதற்கு அவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாகிய அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டான் நீங்கள் நானும் காணானுக்கு போகிறவர்களாக காணப்படுகிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி எல்லா போராட்டத்தினையும் தாண்டி காணானுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அது புறப்பட்டு வருகிறார்கள் யோர் தாண்டியாச்சு இப்போ காணானுக்கு போகணுமே எரிகோ தாண்டி தான் போகணும் இப்போ எரிகோ பெரிய பட்டணமாக இருக்கிறது அவன்டர் சொல்கிறாரு எதுவும் பேசாத அப்படி கீழே வாசன்னு சொன்னால் ஆறாவது அதிகாரம் ஒன்று ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் பத்தாவது வரைக்கும் பத்தாவது வருஷத்தை வாசன்னு சொன்னால் நீ வாய் பேசாத அமைதியாக இரு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு ஏழு நாளும் ஏழு ரவுண்டு ஏழாவது நாள் ஏழு ரவுண்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியாச்சு நீ வாய் பேசாத மே மெரிகோவிலேருந்து மதுலேருந்து எல்லாம் பார்க்குறாங்க இவங்க பாரா போகிறாங்க வர்றாங்க அமைதியாக இருக்கிறாங்க ஒரு சுற்று சுற்றுறாங்க திரும்பவும் கூடாரத்துக்கு போயிடுறாங்க என்ன நடக்குது ஒரு குழப்பத்தோடு இருக்கிறார்கள் இங்கே சேனைகள் கருத்தர் எங்கள் சொல்கிறாரு அதற்கு நான் கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் காலில் இருக்கிற பாத கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் இன்னைக்கு நீங்கள் நானும் காணானை சுதந்திரத்து கொள்ளும்படியாக ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாதரட்சை என்ற பாவத்தையும் நம்முடைய பாதரட்சை என்ற நம்முடைய கஷ்டம் நம்முடைய குழப்பம் நம்முடைய வேதனைகள் நம்முடைய சந்தேகங்கள் ஆண்டவர் நடத்துவாரோ என்ற சந்தேகங்கள் எல்லாவற்றையும் கலட்டி போட்டு ஆண்டோர் சமூகத்தில் பரிசுத்தமாய் நிற்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார் கானானுக்கு போவோமா பெரிய கேள்வி நிறைய போதகர்கள் கேட்குற பிரசங்கம் பண்ணும்போது கேட்குற கேள்வி என்னென்னா எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க ஃபஸ்ட்டு கேள்வி எத்தனை பேர் பர்லத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றோம் எல்லாரும் கை மேலே போயிடும் அடுத்த கேள்வி எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவேன்னு நினைக்கிறீங்க பாதி கை கீழே போயிடும் எத்தனை பேர் நிச்சயமாக நான் பரலோகத்துக்கு போவேன் நம்புகிறோம் அப்படின்னா எல்லா கையும் கீழே போயிடும் ஆனால் கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிற ஒரு காரியம் நீங்களும் நானும் பாவத்திலே இருக்கும் பொழுது பரலோகம் நமக்கு தெரிவதில்லை பாவத்திலிருந்து வெளியே வந்த ஆண்டவரே நான் பரலோகத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு காணானை காண்பிக்கிறவராக இருக்கிறார் ராமே ஆண்டவர் காணானை காண்பிக்கும்படியாக காணானை சுதந்திரத்து கொள்ளும்படியாக நம்மை தேர்ந்தெடுத்தவராக இருக்கிறார் எரிகோவுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க ஒரு நாலு சுற்று சுற்றியாச்சு அஞ்சு ஆறு ஏழாவது நாலு ஏழு சுற்று சுற்றியாச்சு அப்படி ஏழாவது சுத்து சுற்றி முடித்து முடிக்கும் பொழுது சொல்கிறாரு இருபதாவது வசனத்தை வாசிங்களேன் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்களா பறித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகை முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணங்களில் ஏறி பட்டணத்தை பிடித்து எனக்கு சகோதர சகோதரிகளே நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பட்டணமாக இருந்தாலும் சரி எவ்வளவு போராட்டம் இப்போ இருந்தாலும் சரி ஆண்டவர் நமக்கு ஒரு காரியங்களை கொடுக்குறார் நீங்களும் எக்காலத்தை வைத்து ஊத வேண்டும் ஏசாயா சொல்கிறார் எக்காலத்தை உன் வாயில வைத்து சத்தமாவது அடக்கி கொள்ளாதே இன்றைக்கு நீங்களே நானும் ஆண்டோடைய சமூகத்தில் எக்காலத்தை பிடித்தவர்களாக ஒரு போர் செய்வர்களாக ஆண்டவருக்கென்று நிற் நின் நிற்கிறோம் என்கிறவர்களாக காணப்படும் காணப்படும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற எடிகோ தரைமட்டமாகவும் நமக்கு முன்பாக இருக்கிற காணானுக்கு போகிற வழியை அடைக்கிற எந்த வழியும் எந்த வேதனையும் எந்த சந்தேகமும் எந்த குழப்பமும் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் எக்காலத்தை எடுத்து ஊதும் பொழுது அந்த எக்காலத்தை ஆண்டவர் முழங்க செய்வார் அந்த எக்கால சத்தம் நம்முடைய எல்லா தடைகளையும் நிறுத்தி போடும் ஈஸ்வர் சந்திரன் காணானுக்கு போவதற்கு நிறைய சந்தேகம் வந்துச்சு பார்த்துட்டு வந்தவங்களாம் காணான் வந்து ரொம்ப நல்லா ஆனால் காணானுக்கு போவது ஒரு பெரிய காரியம் காணானுக்கு போக முடியாது ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்காங்க ஜைஜான்டிக் பயப்படுகிறார்கள் யாக்கோபு கொடுத்த ஆசிர்வாதம் ஆப்ரஹாமு கொடுத்த ஆசிர்வாதம் வாக்குத்தத்தம் நான் உன் சந்ததியை காணானுக்கு கொண்டு போவேன் எந்த வாக்குத்தத்தம் அவர்கள் மூலியமாக நிறைவேறிற்று என்று நாம் பார்க்கிறோம் எந்த நாளிலே நீங்கள் நானும் பரலோக காணான் என்கிற இடத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஒன்று தர்சனவனைக்கியர் நான்காவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் அது ஒன்று தர்சனிக்கியர் நான்காவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் தாமே மிகுந்த ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோ அவரோட கூட அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் எனக்கு அன்பான சகோதர சகோதரியே இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார் கானானுக்கு போக வேண்டுமா உனக்கு முன்பாக எரிகோ இருக்கிறதா உனக்கு முன்பாக யோர்தான் நதி இருக்கிறதா உனக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறதா உனக்கு முன்பாக தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுகிறாயா உனக்கு முன்பாக தண்ணீர் வரவில்லையே என்று கவலையோடு இருக்கிறாயா தன் உன் உனக்கு தண்ணீர் காண் காண்கிறதா இன்றைக்கு அவன்று சொல்லுகிற ஒரு காரியம் நான் உனக்கு காண்பித்த அந்த தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக பிரதான தேவத்துதன் உன்னோடு இருக்கிறார் பிரதான ஆசாரியர் உன்னோடு இருக்கிறார் கர்த்தராகி ஆண்டவர் பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார் கர்த்தராகி ஆண்டவர் பரலோகத்திற்கு நம்மை எடுத்து செல்லுகிறவராக காணப்படுகிறார் இந்த நாளிலே தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து யோர்தானை கடக்க பண்ணின தேவன் எரிகோவை இடித்து தரமட்டின பண்ண தேவன் யோர்தானை கடந்து எரிகோவை கடந்து காணானுக்குள்ளாக காணானை சுதந்திரித்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு கொடுத்த தருணத்தைப் போல உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஒரே ஒரு காரியம் பண்ண வேண்டும் என்னவென்று சொன்னால் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே யோசுவாவை நீர் பார்த்தீர் யோசுவா நின்ற இடம் பரிசுத்தமானது மோசையை அழைக்கும் பொழுது பரிசுத்தமானது என்று சொல்லி ஆண்டவர் பாதரட்சையை கலட்ட சொன்னார் யோசுவாவையும் பாதரச்சையை கலட்டும்படியாக சொல்லுகிறார் இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொறாமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசிய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு கலட்டும்படியாக சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவனி ஜனமே வாசிகளாய் மாறுவது சாதாரணமில்லை பரலோகத்தின் பிரஜைகளாக மாறும்படியாக கர்த்தர் அழைக்கிறார் ஆனால் நீங்களும் நானும் எந்த பாதைகளை நீங்கள் நானும் தேர்ந்தெடுக்கிறோம் விசாலமான பாதை அநேகர் போகிறார்கள் ஆனால் அந்த விசாலமான பாதை எங்கே முடிகிறது என்று சொன்னால் மரண வழியிலே போய் முடிகிறது ஒரு பாதை குறுகலாக இருக்கிறது ஒரு பாதை மேடும் பள்ளமாக இருக்கிறது ஒரு பாதை போகவே முடியாமல் இருக்கிறது ஆனால் அதில் ஒரு சிலர் மாத்திரம் போகிறார்கள் எலஞ்சுவை எழுதும்போது எலஞ்சி வீட்டில் எழுதும்போது எழுதுகிறாங்க பர்லோகத்தின் பாதைகளே போகும்பொழுது ஒருவரோடு ஒருவர் கைகளை கோர்த்து நடந்து போனாங்களாம் ஒரு கூட்டம் அந்த விசாலமான பாதையிலே போகுது எப்படிப்பட்ட கூட்டமாக போகுது என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக ஒருவருக்கொருவர் உதவி செய்யாமல் ஒருவருக்கொருவர் தாங்காமல் போகிறது ஆனால் பர்லோகத்திற்கு போகிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்குன்னு சொன்னால் ஒருவருக்கொருவர் தாங்கி எக்காலத்தை அவருடைய கையில் பிடித்து கொண்டு எப்படி இஸ்ரோ ஜனங்கள் ஒன்றாக எக்காலத்தை ஊதினார்களோ அதே போல் இஸ்ரோ ஜனங்களைப் போல இவர்களும் கைகளை சேர்த்து பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்தார்கள் என்று சொல்லி எழிஞ்சு வைட்ட மாதிரி எழுதுகிறாங்க தன்னுடைய தரிசனத்தில் பார்க்குறாங்க இன்றைக்கி நீங்கள் நானும் நம்முடைய திருச்சபையில் ஒற்றுமை இல்லையா நம்முடைய குடும்பங்களில் விரிசலாக இருக்கிறதா கணவன் மனைவிக்குள்ளாக வேற்றுமை இருக்கிறதா பரலோகத்திற்கு போகக்கூடாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சொந்த பேச்சு கேட்காமல் இருக்கிறாங்களா இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார் யூ லீவ் இட் அ சைடு எல்லாவற்றையும் தள்ளி வைங்க குடும்பமாய் சேர்ந்து நான் காணானுக்கு போகணுமே ஆண்டவரே நான் காணானுக்கு போகணுமே என்னை எப்படியாவது காணானுக்கு குடும்பமாய் சேருங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் நீங்கள் நான் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவோடு இருந்தது போல நம்மோடும் இருக்க வல்லவராக இருக்கிறார் இந்த நாட்கள் முழுவதுமாக நாம் சத்தியத்தை கேட்டோம் இந்த நாட்கள் முழுவதுமாக கர்த்தர் இஸ்ரோ ஜனங்களை எப்படி பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் ஜனங்களை பொக்கிஷமாக எப்படி பாதுகாத்தார் மன்னாவை கொடுத்து அவர்கள் எப்பெல்லாம் கேட்கிறார்களோ எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து ஆசிர்வதித்து காணனை பார்க்கும்படியாக செய்தார் எல்லா தடைகளையும் ஆண்டவர் தகர்த்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்பாக யார் இருந்தது என்று சொன்னால் தேவ ஆண்டவர் தேவாவியானவர் பிரலோவத்தின் ஆண்டவர் மேகஸ்தம்பமாக அக்கனி ஸ்தம்பமாக அவர்களோடு போனார்கள் மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார் காணான் என்கிற ஒரு அழகான ஒரு நகரத்தை ஒரு தேசத்தை பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு பரிசாக கொடுத்தார் இந்த நாளிலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த காணான் காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் நானும் அந்த காணானை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஏற்ற வாழ்க்கையாக மாற வேண்டும் அப்படி மாறும் என்று சொன்னால் கர்த்தர் அந்த காணானுக்கு நம்மை ஏற்ற பிள்ளைகளாக மாற்றுவார் ஜெப்சி நேசிக்கிற ஆண்டவரே எரிகோவை கடக்க வைத்த ஆண்டவர் எரிகோவை கத்தாவே ஒன்றுமில்லாம வைத்த ஆண்டவர் யோர்தானே ஆண்டவரே தண்ணீரை கடந்து கர்த்தாவே நாங்கள் கால்கள் தரையிலே நடக்கிறது போல நடக்கும்படியாக செய்த ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களுக்கு அக்காவை அந்த யோர்தானை கடக்கும்படியாக பலனை கொடுத்துருக்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற யோர்தானை நாங்கள் மேற்கொள்ள கருத்து கிருப செய்யும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோவை கர்த்தாவை நாங்கள் மேற்கொள்ள கருத்து கிருப செய்யும் நேர் எங்களுடையவரா இல்லை எதிரியா சத்ருவா என்று கேட்கும் பொழுது இல்லை நான் சேனையில் சேனையிலிருந்து வருகிறேன்னு சொல்லி அந்த சொன்ன வார்த்தையைப் போல நாங்களும் தேவ சேனையாக இருக்க கருத்து கிருப செய்யும் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் பயபக்தியோடு எக்காலத்தை பிடித்து கொண்டு எங்களை அடக்கிக்கொள்ளாதபடி சத்தமாய் ஆண்டவருக்கு உற்சாகமாக இருக்க கர்த்த கிருப செய்யும் காணான் நிலை கர்த்தாவை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக எங்களுடைய முடிய சுதந்திரத்துக் கொள்ளாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே குற்றங்கள் பாவங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் ஆண்டவரே எங்களுடைய மனதிலே இருக்கமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்தகானமான பாவங்கள் எதுமாயிருக்குமானாலும் எங்களை மன்னிக்கும்படியாக கர்த்தரை எங்களை பரலோகத்திற்கு ஏற்றுக்கொண்டும் எங்களை நாங்கள் நீர் வரும்பொழுது இவரே ராஜா எவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரசிப்பிள்ளையை கழிக்கூறோம் நிச்சயத்தோடு நாங்கள் போக கருத்து கிருப செய்யும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் தொடும்படியான நாங்கள் ஜபிக்கிறோம் அவருக்கு தேவையான காரியங்கள் அவருடைய பெலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவை நீர் தொட்டு சுகப்படுத்தும்படியான ஜபிக்கிறோம் கருத்தாவே எங்களுக்காக கொள்ளுங்கள் சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் பேர் பல குடும்ப குடும்பம் நீர் ஆசீர்வாதம் ஏற்றுக்கொள்ளும் பலப்படுத்தும் மீதியான முழு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தர் எங்கள் காணானுக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்க சொல்லி நாங்கள் நம்புகிறோம் என்னுடைய விசுவாசம் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபசியும் ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் ஏச முடிஞ்சும் நல்லப்பதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே காணானை காணும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் யோர்தான் இருந்தாலும் யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்யாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் காணானிலே கர்த்தர் நம்மை சேர்ப்பார் காணானிலே நாங்கள் நாங்கள் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை நீங்கள் நானும் தேவனோடு சேர்ந்து காணானுக்கு போ வரும்படியாக ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மை ஆஸ்ரோதிப்பார் ஆமேன் ஆமேன்